கொரோனா முழு ஊரடங்கை காலம் கடந்து அறிவித்த இபிஎஸ் அரசு மின்சார கட்டணத்தை செலுத்த ஜூன் 6ஆம் தேதி வரை கால அவகாசம் அளித்தது. பின்னர் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு மட்டும் கால அவகாசத்தை ஜூலை 5ஆம் தேதி வரை மறுநீட்டிப்பு செய்தது. அதன் பின்னர் ஜூலை 15 எனவும் தற்போது ஜூலை 31 எனவும் கால அவகாசத்தை நீட்டித்து வருகிறது. தொடக்கத்தில் இது ஏதோ மக்களுக்கு நல்லது செய்வது போல் இருந்தாலும் மின்சார வாரியம் பில் அனுப்பும் போதுதான் தெரிந்தது அது மாபெரும் வழிப்பறி கொள்ளை என்று. லாக்டவுன் காரணமாக ரீடிங் எடுக்காததால் பழைய மின்கட்டண பில்லை செலுத்தியவர்களுக்கு 4 மாத ரீடிங் அடிப்படையில் மின்கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அரசு அறிவித்தது பேரிடியாக இருந்தது. மக்களை வஞ்சித்து வருமானம் பார்க்க என்னும் இந்த அரசு மக்களுக்கு சலுகை தருவதில் மனமில்லாமல் உள்ளது. ஊரடங்கு என்று வீட்டில் இருக்க சொல்லி அதற்கு ஒரு மாபெரும் விலையை மின்சார கட்டணம் என்ற பெயரில் பொதுமக்களை கொடுக்க சொல்கிறது. வருமானம் இல்லாமல் தவிக்கும் மக்களிடம் பணப்புழக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய நேரத்தில் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது இந்த இபிஎஸ் அரசு. இதுகுறித்து திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தொடர்ந்து தன் கண்டனத்தை பதிவு செய்து வந்தார். அதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் திமுக கருப்பு கொடியேந்தி போராட்டம் நடத்தும் என்று அறிவித்து அதை செய்தும் காட்டி ஆளும் அதிமுக அரசுக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்.